இறையேசுவில் பிரியமானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை சிந்தனையோடு உங்களை சந்திப்பதில் அன்பார்ந்தவர்களே மகிழ்ச்சி அடைகின்றேன். 1000 பேரை கொள்பவன் அரை வைத்தியன் ஆகுகிறான் என்று சொல்வார்கள். யதார்த்தத்தில் இது உண்மையாகவும் இருக்கிறது அன்பர்களே. வார்த்தைகளிலே கொள்பவர்கள் அதிகம். உள் ஒன்று வைத்து கொண்டு வெளி ஒன்று பேசுவது, அகம் ஒன்றும் புறம் ஒன்றும் இருப்பவர்கள் இன்றைக்கு ஏராளமானவர். அதை எப்படி கையாளுவது? நம் முன்பு என்று இருந்து கொண்டு வெளிப்புறம் ஒன்றாக, உள்புறம் ஒன்றாக, அகத்தில் ஒன்றை வைத்து கொண்டு புறத்தில் வேறு ஒன்று பேசி நம்மை ஏமாற்றுபவர்களிடம் எப்படி கையாளுவது, எப்படி அணுகுவது என்பதை இன்றைக்கு இறைவன் ஞாயிற்றுக்கிழமை செய்தியாய் தருவதாய் பார்க்கிறேன். இதுதான் இன்றைக்கு நற்செய்தியிலே பரிசேயர் ஒரு கணவன் மனைவியை விலக்கி விடுவது முறையா இல்லையா என்ற கேள்வியை எழுப்புகிறார். ஆனால் இந்த கேள்வியை எழுப்பவர்களுடைய மனதில் இருப்பது, பரிசேயர்களுடைய மனதில் இருப்பது இயேசுவை சூழ்ச்சிக்கு உள்ளாக்க வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் இந்த கேள்வி கேட்கிற தருணத்திலே ஏரோது அந்திப்பாசு தன் மனைவியை விலக்கிவிட்டு ஏரோதியாவுடன் வாழ்வதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே இயேசுவினுடைய பதில் மூலமாய் ஏரோது அந்திப்பாசுக்கு எதிராக இயேசு பேசுகிறார் என்ற செய்தியை பரப்பலாம், இயேசுவை சூழ்ச்சியில் உள்ளாக்கலாம். மிக அழகாக இயேசு பதில் தருகிறார். இன்றைக்கு இயேசு தருகிற பதில் ஒரு கணவன் மனைவியை விலக்கி விடலாமா என்பதற்கான பதில். இயேசு மோயிசனுக்கு எதிராக பேசுவது போல் தோன்றலாம். ஏனென்றால் மோயிசன் பழைய ஏற்பாட்டிலே மனவிலக்கு சான்றிதழ் பெற்று ஒரு மனைவியை விலக்கி விடலாம் என்று இருக்கிறது. மிக அழகாக இயேசு அது பதில் தருகிறார். மோயிசன் கடின உள்ளத்தின் பொருட்டே அவ்வாறு சொல்லியிருக்கிறார். கேள்வி கேட்டவர்களுக்கே கேள்வியை பதிலாய் தருகிறார் இயேசு. அவர்களுடைய உள்மனதை புரிந்து கொள்கிறார். அவர்கள் உட்புறம், அவர்கள் அகத்திலே என்னை சூழ்ச்சியில் அகப்படுத்த வேண்டும் என்பதற்காக கேட்கிறார்கள் என்பதை புரிந்த இயேசு மிக அழகாய் பதில் தருகிறார். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல் என்ற பதிலை தருகிறார். எனவே அன்பர்களே, நம்மோடு இருப்பவர்கள், நமக்கு எதிராக இருப்பவர்கள் அதிகம். நம்மோடு இருப்பவர்கள் உள் ஒன்றுமாக வெளி ஒன்றுமாக பேசுவார்கள். எனவே அவர்கள் பேசுவதை வைத்துவே அவர்களுக்கு பதிலை தருகிறார் இயேசு. எனவே ஆண்டவர் சொல்கிறார், இனி அவர்கள் ஒரே உடல். அப்படி என்றால் நான் வேறு, என் உடல் வேறு அல்ல. தொடர்ந்து சொல்லுகிறார், ஒரு கணவனை விட்டுவிட்டு வேறு ஒருவரை மணக்கிறவள் விபச்சாரம் செய்கிறாள், ஒரு மனைவியை விட்டுவிட்டு வேறு ஒருவரை மணப்பவன் விபச்சாரம் செய்கிறான் என்றாயிற்று என்று பதிலை தருகிறார். இனி அவர்கள் ஒரே உடல். எவ்வளவு அழகாக, மிக அற்புதமாக அவர்கள் கேள்வியிலிருந்தே பதிலை தருகிறார். அவர்களுடைய உள்மனதை அறிந்து ஆய்ந்து அறிகிற ஞானத்தோடு இயேசு செயல்பட்டார். எனவே பிரியமான மகனே, மகளே, ஞாயிற்றுக்கிழமையில நம்மோடு யார் இருக்கிறார்கள்? அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு அவர்கள் நம்மிடம் பகிர்ந்து கொள்வதனுடைய உள் அர்த்தம் என்ன? நம்மோடு இருக்கிறார்களா, நமக்கு எதிராக இருந்து பேசுகிறார்களா? ஞானத்தை தா இறைவா என்று ஜெபியுங்கள். அவர்களை புரிந்து கொண்டு பதில் அளியுங்கள். வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உள் மனதை ஆய்ந்து அறிந்து செயல்பட, எங்களோடு இருக்கிற மனிதர்களை புரிந்து அதற்கேற்றபடி உன் சித்தத்திற்கு உகந்து வாழ எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஹாவ் எ நைஸ் டே.